வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கிற மாதிரி வீடியோ எப்படி கிரியேட் பண்ணதை பார்க்க போகிறோம். உங்கள் மொபைலில் வந்து கைன்மாஸ்டர் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு கிரியேட் நியூன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு இதில் 9:16 ரேஷியோ இருக்கும். ஸோ அதை செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. இப்போ லெஃப்ட் சைட் பாருங்கள், ஒரு கீர் ஐகான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு எடிட்டிங்கில் வந்து ஃபில் ஸ்க்ரீன் மட்டும் கொடுத்துருங்க. இப்போது பேக்கில் வந்துருங்க. இப்போ நீங்கள் எந்த ஃபோட்டோ வச்சு எடிட் பண்ண போகிறீங்களோ அந்த ஃபோட்டோவை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த ஃபோட்டோ செலக்ட் பண்ண வாட்டி அந்த ஃபோட்டோட டைம் டியூரேஷன் வந்து நீங்கள் எத்தனை செகண்ட் நீங்கள் வீடியோ கிரியேட் பண்ண போகிறீங்களோ அத்தனை செகண்ட் வந்து ட்ராக் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஒரு 30 செகண்ட் வந்து ட்ராக் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கு எவ்வளோ செகண்ட் வேணுமோ நீங்கள் எவ்வளோ செகண்ட் வந்து ட்ராக் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு இந்த ஃபோட்டோவில் எதாவது அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும்னா அந்த சிசர் ஆப்ஷனுக்கும் ரைட் சைடு பார்த்தீங்கன்னா, ஸோ அதுக்கு பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு பேர் ஆன் ஜூம்னு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இது வந்து ஸ்டார்ட் பொசிஷன் எண்டு பொசிஷன் இருக்கும். அதை வந்து ஈக்குவல் சிம்பிள் கொடுத்துட்டு அந்த ஃபோட்டோ வந்து கரெக்டாக உங்களுக்கு எந்த இடத்துல தேவையோ அந்த இடத்துல வந்து சென்டரில் கரெக்டாக செட் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃபோட்டோஸ்க்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிட்டு டிக் ஐகானை கொடுத்துருங்க. இப்போ எகைன் அந்த ஃபோட்டோ வந்து செலக்ட் பண்ணுங்கள். ரைட் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு போங்க. அட்ஜஸ்ட்மெண்ட்டில் வந்து ஸ்டேச்சுரேஷனை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃபோட்டோஸ்க்கு ஏற்ற மாதிரி மட்டும் கரெக்டாக இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஒவ்வொரு ஃபோட்டோஸும் ஒவ்வொரு மாதிரி டிஃப்ரென்ஸாக இருக்கும். ஸோ உங்கள் ஃபோட்டோஸ்க்கு ஏற்ற மாதிரி செட் பண்ணிட்டு டிக் ஐகானை கொடுத்துருங்க. இப்போது லேயர் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். எஃபெக்ட்னு இருக்கும், ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். இதில் பேசிக் எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா பேசிக் எஃபெக்டை கிளிக் பண்ணுங்கள். அதில் பார்த்தீங்கன்னா பிளர் எஃபெக்ட் வந்து இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு அந்த பிளர் இருக்கும், அதை வந்து செலக்ட் பண்ணிட்டு இது வந்து நல்லா ஜூம் பண்ணிக்கோங்க. அந்த பிளர் எஃபெக்டை வந்து ஸ்க்ரீன் ஃபுல்லாக ஜூம் பண்ணிக்கோங்க. இப்போ ஜூம் பண்ணிட்டு இதோட டைம் டியூரேஷனும் எண்டிங் வரி ட்ராக் பண்ணிக்கோங்க. இப்போ ட்ராக் பண்ணிட்டு இந்த பிளர் எஃபெக்டை வந்து செலக்ட் பண்ணுங்கள். ரைட் சைடு பாருங்கள், செட்டிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். இங்கே பிளர் ஸ்ட்ரென்த்துன்னு இருக்கும். ஸோ நீ பிளர் ஸ்ட்ரென்த்து தான் நீங்கள் ஸ்க்ரீனில் அதை பார்த்தா தெரியும். உங்களுக்கு அந்த ஸ்க்ரீனில் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு அதோட டிஃப்ரென்ஸு. ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு அதோட பிளர் எஃபெக்ட் தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து செட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு 6 இல்லைனா 5 கொடுத்துக்கிறேன். ஸோ உங்களுக்கு வந்து நீங்கள் எவ்வளோ வேணுனாலையும் நீங்கள் வந்து செட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம வந்து லிரிக்ஸ் ஆட் பண்ணோம், சாங்குடைய லிரிக்ஸ் ஆட் பண்ணோம். சாங்குடைய லிரிக்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் குரோம்லேருந்து தான் இது பண்ணுற மாதிரி இருக்கும். நான் அது உங்களுக்கு வீடியோவே போட்டு காமிக்கிறேன். ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து கிரியேட் பண்ணுங்கள். மொபைலில் வந்து குரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு உங்களுக்கு எந்த சாங்கு தேவையோ அந்த சாங்கை வந்து நீங்கள் சர்ச் பண்ணுங்கள். நான் வந்து மயக்கம் என்ன மூவிலேருந்து வந்து சாங் வந்து எனக்கு தேவை. ஸோ நான் அதை வந்து சர்ச் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த என்ன மூவியோ அந்த மூவி நேம் போட்டு நீங்கள் சாங் லிரிக்ஸ்ன்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு வரும். ஸோ அதில் உங்களுக்கு எந்த சாங்கு தேவையோ அந்த சாங்கை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணி அதில் உங்களுக்கு எந்த இடத்துல தேவையோ அந்த இடத்துலேருந்து நீங்கள் கட் பண்ணி செட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த சாங் வந்து, ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த இடத்துலேருந்து நீங்கள் வந்து அந்த சாங்குடைய லிரிக்ஸ் வந்து ஆட் பண்ணுறீங்களோ, சாங் ஆட் பண்ணுறீங்களோ அதுலேருந்து நீங்கள் வந்து காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ அந்த டெக்ஸ்ட்டை வந்து நீங்கள் காப்பி பண்ணிவிட்டு பேக்கில் வந்துட்டு நீங்கள் கரெக்டாக கைன்மாஸ்டரில் போய் இப்போ வந்து அதை நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ லிரிக்ஸ் வீடியோ வந்து நீங்கள் காப்பி பண்ணிட்ட வாட்டி கைன்மாஸ்டருக்கு வந்துட்டு லேயர் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள். டெக்ஸ்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த இடத்துல வந்து அதை வந்து அப்படியே லாங் ப்ரெஸ் பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்துடும். ஸோ இந்த இடத்துல அப்படியே சாங்கை கொஞ்சம் மேலே இப்படி மூவ் பண்ணுங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபீமேல் வாய்ஸ்லாம் இருக்கும். ஸோ அதை மட்டும் நீங்கள் வந்து நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி இந்த மாதிரி அதை வந்து எரேஸ் பண்ணிக்கோங்க. அந்த இடத்துல மட்டும் இங்கே பார்த்தீங்கன்னா மேல்னு இருக்குது. ஸோ அது யார் அது யாரோட வாய்ஸோ அது வந்து உங்களுக்கு வந்து ஷோவாகும். ஸோ அதை மட்டும் நீங்கள் எரேஸ் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்கன்னா அவனை எரேஸ் பண்ணியாச்சு. இப்போ டிக் ஐக்கான கொடுத்துருங்க. இப்போ டிக் ஐக்கான கொடுத்துட்டிங்கன்னா ஸ்க்ரீனில் பார்த்தா தெரியும் உங்களுக்கு அந்த டெக்ஸ்ட் வந்து இப்படி தான் ஷோவாகும். ஸோ உங்கள் ரைட் சைடு பாருங்கள், டபுள்யூன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணிட்டு இதில் உங்களுக்கு எந்த டெக்ஸ்ட் வேணுமோ அந்த டெக்ஸ்ட்டை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு டெக்ஸ்ட்டை வந்து டவுன்லோட் பண்ணணும்னா ரைட் சைடு பாருங்கள், இன்ட் ஐக்கான் பார்க்க ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல எல்லா எஃபெக்ட்ஸுமே எல்லா டெக்ஸ்ட்டுமே இருக்கும். ஸோ அந்த டெக்ஸ்ட்டை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டு செலக்ட் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி டெக்ஸ்ட்டை வந்து டவுன்லோட் பண்ணிட்டு வச்சிருக்கிறதுனால நான் ஏதாவது ஒரு டெக்ஸ்ட்டை வந்து நான் உங்களுக்கு செலக்ட் பண்ணி காட்டுறேன். நீங்கள் ஜாயின் லெட்டர் டெக்ஸ்ட்டை கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தா தெரியும். ஸோ இந்த மாதிரி கூட நீங்கள் வந்து டெக்ஸ்ட்டே ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டெக்ஸ்ட்டை வந்து உங்களுக்கு எந்த இடத்துல கரெக்டாக சென்டரில் கூட நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிட்டு இதோட டைம் டியூரேஷனை எண்டிங் வரி ட்ராக் பண்ணிக்கோங்க. இப்போ செட் பண்ணிட்டு டிக் ஐக்கான கொடுத்துருங்க. இப்போ வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துடுங்க. இப்போ டெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மேலே கொஞ்சம் இடம் இருக்குது, கீழேயும் கொஞ்சம் ஃப்ரீயாக இடம் இருக்குது. ஸோ அதெல்லாம் எப்படி ஃபுல்ஃபில் பண்ணுன்னா அந்த டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணுங்கள். ரைட் சைடு பாருங்கள், கீபோர்டு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இந்த இடத்துல வந்து உங்களுக்கு இப்படி தான் ஷோவாகும். ஸோ இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த டெக்ஸ்ட்டுக்கு நடுவில் கொஞ்சம் கொஞ்சமாக இது இருக்கும். ஸோ அந்த இடத்துல வந்து இந்த ரைட் சைடு கீபோர்டில் பாருங்கள் ஒரு ப்ளூ ஐக்கான் மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கொடுத்துட்டிங்கன்னா அது உங்களுக்கு அந்த டெக்ஸ்ட் வந்து கீழே வந்து அப்படியே
ஒவ்வொன்றும் ஷோ ஆகும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து செட் பண்ணிக்கிட்டிங்கன்னா அந்த டெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு கொஞ்சம் லாங்காக வரும். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் இப்போ பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்துடும், இப்போ கரெக்டாக இருக்கும். நீங்கள் ஸ்க்ரீனில் வந்து இப்போ ஜூம் பண்ணி கூட செட் பண்ணிக்கோங்க. இப்போ டிக் ஐக்கான கொடுத்துருங்க. இப்போ வந்து நம்ம ஆல்மோஸ்ட் எல்லாமே கிரியேட் பண்ணியாச்சு. இந்த சாங்கு இப்போ இந்த லிரிக்ஸ் பார்த்தீங்கன்னா கரெக்டாக நான் சொன்ன மாதிரி தான், நீங்கள் வந்து எந்த சாங்கை எடுக்கிறீங்களோ, எந்த சாங்கை வச்சு நீங்கள் எடிட் பண்ணுறீங்களோ, அந்த சாங்கோடைய எந்த லைன்லேருந்து ஆரம்பிக்குதோ அந்த லைன்லேருந்து தான் நீங்கள் காப்பி பண்ணணும் அந்த குரோம்லேருந்து. ஸோ அதை மட்டும் நீங்கள் கரெக்டாக பார்த்துக்கோங்க. அதை காப்பி பண்ணிட்டு இந்த மாதிரி வந்து பேஸ்ட் பண்ணி இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க டெக்ஸ்ட்டை வந்து. இப்போது செட் பண்ணிட்டு சாங் ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் எந்த சாங்கை வந்து எடிட் பண்ண போகிறீங்களோ அந்த சாங்கை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போது சாங்கெல்லாம் ஆட் பண்ண வாட்டி நம்ம வீடியோ வந்து நம்ம ப்ளே பண்ணி பார்ப்போம். நான் கரெக்டாக அந்த சாங்குக்கு ஏற்ற மாதிரி தான் நான் செட் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம வந்து லேயர் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள். நான் டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு லைட்டிங் டெம்ப்ளேட் வந்து கொடுத்துருப்பேன். ஸோ அதை வந்து டவுன்லோட் பண்ணிட்டு ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. அதில் இருக்க ஆடியோவையும் மியூட் பண்ணிவிடுங்க. இப்போ அப்படியே பேக்கில் வந்துட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். பிளெண்டிங் வரும், பிளெண்டிங்கில் வந்து ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. இப்போ ஸ்க்ரீன் கொடுத்துட்டு எகைன் அந்த லைட்டிங் வீடியோ வந்து கிளிக் பண்ணுங்கள். ரைட் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு போயிட்டு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் ஸ்டேச்சுரேஷனை மட்டும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அதோடது இப்போ லைட்டாக மூவ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு அழகாக வந்திருக்கும். ஸோ உங்கள் ஃபோட்டோஸ்லாம் வச்சு க்ரியேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் பார்க்க ரொமான்டிக்காக லுக்காக இருக்கும். அந்த பிளர் எஃபெக்ட்டுக்கும் அந்த லிரிக்ஸும், லிரிக்ஸுக்கு நம்ம ஏன் பிளர் எஃபெக்டை வந்து ஆட் பண்ணுறோம்னா, இப்போ நீங்கள் பிளர் எஃபெக்டை வந்து ஆட் பண்ணாமல் இருந்தீங்கன்னா அந்த டெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு கிளியராகவே தெரியாது. இப்போ நம்ம பிளர் எஃபெக்ட் ஆட் பண்ணனால தான் உங்களுக்கு டெக்ஸ்ட் வந்து கிளியராக தெரியுது. ஸோ அதனால் நீங்கள் வந்து செட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எல்லாமே ஆட் பண்ணியாச்சு, சாங்கிலேருந்து எல்லா எஃபெக்ட்ஸுமே ஆட் பண்ணியாச்சு. இப்போ வீடியோ வந்து நம்ம ப்ளே பண்ணி பார்ப்போம், கரெக்டாக ப்ளே ஆகுதானே. இப்போ பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து கரெக்டாக ப்ளே ஆகுது. நான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரெண்டு லிரிக்ஸை வந்து விட்டுட்டேன். ஸோ விட்டுட்டு வந்து காப்பி பண்ணிட்டேன். ஸோ உங்களுக்கு வந்து நீங்கள் கரெக்டாக வந்து எந்த சாங்கில் வந்து முடியுதோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து செட் பண்ணிக்குவாங்க. டெக்ஸ்ட்டை மட்டும் கரெக்டாக காப்பி பண்ணிக்குவாங்க எந்த டெக்ஸ்ட்லேருந்து. இப்போ வீடியோ வந்து நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். எக்ஸ்போர்ட் பண்ணுறப்ப இதில் உங்களுக்கு எந்த குவாலிட்டியில் வீடியோ வேணுமோ அந்த குவாலிட்டியில் வந்து வீடியோ எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. ஃப்ரேம் ரேட்னு இருக்கும், அதில் 60 கொடுத்துருங்க. அப்போ தான் வீடியோ வந்து ஸ்மூத்தாக இருக்கும். இப்போ வீடியோ சேவ் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போகிற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும்.